ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடன இயக்குனர் மற்றும் சினிமா நடிகருமான காயத்ரி ரகுராம் அவர்கள் பாஜகவில் இருந்து முழுவதுமா விலகுவதா அறிவிச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் விசில், சார்லி சாப்ளின் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமாவில இவங்க நடன இயக்குனரும் கூட. கடந்த 2016 பாஜகவோட தேசிய தலைவரான அமித்ஷா முன்னிலையில் கங்கை அமரனுடன் பாஜகவில் இணைஞ்சாங்க. அதன் பிறகு 2016 நடந்த சட்டசபை தேர்தலின் போது பாஜக சார்பா மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட வேட்புமனு தாக்கலும் செஞ்சாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு பாஜக தேசிய இளைஞரணி பேரவையில செயற்குழு உறுப்பினராகவும் சேர்க்கப்பட்டாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிறகு ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச இந்த காயத்ரி ரகுராம் அவர்கள் அதன் பிறகு சமூக வலைத்தளம் மூலமா பாஜகவை ஆதரிச்சு அதிக அளவிலான கருத்துக்களை வெளியிட்டாங்க. இந்த காயத்ரி ரகுராம் அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தை திடீரென தன்னோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல கருத்து வெளியிட்டு இருக்கிற காயத்ரி ரகுராம் அவர்கள், நான் அரசியல் இருந்து முழுவதுமா விடைபெறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போதைய அரசியல் வந்து ரொம்பவே கெட்டு போயிடுச்சு, ஒருவரை ஒருவர் குறை சொல்வதே இந்த காலத்து அரசியலாகவும் இருக்கு. சினிமால இருக்கிற நடிகர்களை விட அரசியல்ல தான் அதிக அளவிலான நடிகர்கள் இருக்காங்க. அரசியல்ல போராளிகள், தொண்டர்கள், தலைவர்கள், உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாருமே போலியானவங்க இருக்காங்க. இந்த மாதிரி முழு நேரமும் என்னால நடிச்சு கொண்டு இருக்க முடியாது, இதனால நான் அரசியல் இருந்து முழுவதுமா விலகுறேன். அது மட்டும் இல்லாம வேற எந்த ஒரு கட்சிக்கும் என்னோட ஆதரவும் கிடையாது. நான் வந்து அரசியல் இருந்து முழுவதுமா விலகி ஒரு பொதுவான சக மனிதனா இருந்து எது சரி எது தவறு, யார் மீது அதிக தவறு இருக்கு அப்படின்றத பத்தி சரியா ஆராய்ந்து தெரிஞ்சு கொள்ள போறேன். அரசியல்வாதி அப்படின்னாலே ஒரு வில்லனா தான் பார்க்கப்படுறோம். இந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு காயத்ரி ரகுராம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நாடாளுமன்றத்திலிருந்து நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த சமயத்துல அதற்கான முடிவுகள் கூட வெளிவராத சமயத்துல பாஜகவில் இருந்து ஒரு முக்கியமான உறுப்பினர் விலகி இருக்கிறது அவங்கள பெரிய அளவுல அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.